கொஞ்சம் யாரு அப்படியே பின்னாடி போயிடும். அருண் 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 அருணை கூப்பிடுங்க. ஜெகண்ட கொடுத்துருங்க. ரவீன் வர கால் பண்ண பேசுங்க. எங்கே இருக்கு பின்னால் எவ்வளோ பேனர் குமரேஷனுங்க குமரேஷனை அப்படியே எல்லாத்துக்கும் பின்னாடி போச்சுருக்காங்க. சோழர் அப்படியே பின்னாடி போயிருங்களேன். வருஷம் மட்டும் பின்னாடி 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 அங்கே போய் நின்று அந்த சைடு போயிரு. என்ன இருக்குண்ணா வர சொல்லியா நரேஷ் நரேஷ் சைடில் போய் சொல்லியா அப்படியே வந்து நம்ம தோழர் அப்படி உள்ள போயிருக்கப்பா. நம்ம தோழர் கொஞ்சம் அப்படியே உள்ள வாங்க. இல்ல இல்ல கொஞ்சம் உள்ள போயிட்டு நீங்க கிளம்பிடுங்க. அமைத்திலே அமைத்திலே கண்டிக்கின்றோம் கசக்குதா மட்டும் கசக்குதா கசக்குதா நாங்கள் நடத்திடுவோம். அதற்கு உனக்கு தமிழ்நாட்டில் வரி பணம் கூட்டு கலவாணிகள் தமிழர் விரோத கட்சிகள் அரசையும் பாஜகவையும் எடப்பாடி அரசு பாஜக மறுக்கும் இந்திய ரவுடி தமிழர் ரத்த நாளம். காவிரி தண்ணீர் வறண்டு போனால் இந்திய உறவை அருந்து போகும். எச்சரிக்கிறோம். தமிழர் நாங்கள் வெளியேறு வெளியேறு வெளியேறு. காரணம் மோடி கும்பலே. வேலை என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை தமிழ்நாட்டில் என்ன வேலை. வெளியேறு வெளியேறு இழுத்து மூடுவோம். அலுவலகங்களை இந்திய அரசின் அலுவலகங்களை தமிழ்நாட்டில் இழுத்து மூடுவோம் இழுத்து மூடுவோம் இழுத்து மூடுவோம். இந்திய அரசின் அலுவலகங்களை தமிழ்நாட்டில் இழுத்து மூடுவோம் தமிழ்நாட்டில் இழுத்து வெளியேறு வெளியேறு. காவிரி டெல்டா பகுதியில் இருந்து ONGC வெளியேறு. இல்லை இடமில்லை தமிழர் விரோத இந்திய அரசு. தமிழர் விரோத இடமில்லை எங்கள் நாடு தமிழ்நாடு. இந்திய அரசே வெளியேறு. இனிக்குதா கொடுக்கும் வரி பணம். இனிக்குதா இனிக்குதா தண்ணி கொடுக்க மாட்டோம். கசக்குதா கசக்குதா. எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம். Mic down man. Kadhi mic down panpa. Kadha mujiriga. Adi okay va. Pannangala. எல்லாருக்கும் முதல்ல நன்றி தெரிவிக்கிறோம். நான் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை மக்களுக்கு கொண்டு போறதுக்காக எங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நாங்கள் முதலில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஈரோட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் கூட நேற்று முன்தினம் கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக நாம் அனைவருமே ஒரே முழக்கத்தோடு தமிழ்நாட்டில் திரண்டு நிற்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஊடக நண்பர்களுக்கு எங்களது நன்றியை மனமார்ந்த நன்றியை இந்த சமயத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கின்ற முழக்கத்தை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் தேவை என்பது கிட்டத்தட்ட 360 TMC ஆக இருந்தது. 1924 இருந்து கர்நாடகம் சட்டவிரோதமாக அணைகளை கட்டும் வரை தமிழ்நாட்டிற்குள் வந்த சராசரியான காவிரி நீரின் அளவு 360 TMC ஆக இருந்தது. ஆனால் தீர்ப்பாயம் இந்த அளவை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் கர்நாடகம் அணை கட்டிய பிறகு தண்ணீரை தடுத்த பிறகு 1980 1990 10 ஆண்டு காலகட்டத்தில் வந்த தண்ணீர் அளவு மிக குறைந்த அளவிலே கர்நாடகத்தால் விடப்பட்ட தண்ணீரின் அளவை கணக்கில் எடுத்துக்கொண்டு வெறும் 205 TMC தீர்ப்பாயம் உறுதி செய்தது. அந்த 205 TMC என்பது தமிழருக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி. அந்த நிலையில் இருந்த பொழுது இந்த 205 TMC இப்பொழுது 177 TMC குறைத்திருக்கிறார்கள். 1924 கர்நாடகத்தினுடைய பங்கே 177 TMC தான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பங்கு 490 TMC ஆக இருந்தது. ஆனால் இன்று நமக்கு வெறும் 177 TMC அவர்களுக்கு அனைத்து நீரையும் கொடுக்கும் வகையிலும் இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது, தமிழின விரோதமானது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பாரபட்சமானது, தமிழர் விரோதமானது. உள்நோக்கமுடையது. கார்ப்பரேட் நலன்களுக்கு சாதகமாக இந்தியாவின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அளித்திருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். இந்த உச்சநீதிமன்றம் நேர்மையற்று நடக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி பொதுவெளிக்கு வந்து குற்றம் சாட்டிய பொழுது தமிழ்நாடு விழித்துக் கொண்டது. உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது மிக மோசமாக தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீரையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழர்களுக்கு அநீதியை உச்சநீதிமன்றம் இழைத்திருக்கிறது. அரசியல் சாசனத்தினுடைய நீதி முறையிலிருந்து வலுவி இருக்கிறது. ஆகவே முதலில் எங்களது கண்டனத்தை நாங்கள் உச்சநீதிமன்றம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, இந்த உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கொடுத்த கால அளவிற்குள் இந்திய அரசு அமைக்க மறுத்திருக்கிறது. ஆக இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் தோற்று போயிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் என்பது அரசியல் சாசனத்தினுடைய ஒரு தூண் என்று சொன்னால், அந்த தீர்ப்பை இந்திய அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இந்திய அரசின் அரசியல் சாசனம் தோல்வியுற்றிருக்கிறது என்ற அர்த்தம். இந்தியாவின் அரசியல் சாசனம் தோல்வியுற்றது என்றால் இந்தியா என்கின்ற அமைப்பே தோல்வியுற்றிருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆக இந்திய அமைப்பு தோல்வியுற்றிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லவில்லை, இந்திய அரசு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் போராட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய இந்த அலுவலகங்கள், இங்க இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனோ, வருமான வரி அலுவலகமோ, சுங்கவரி அலுவலகங்களோ தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருந்து வரி வசூல் செய்வதற்கு இந்தியாவிற்கு இனி யோக்கியதை கிடையாது. இந்த யோக்கியதை நாங்கள் இந்தியாவிற்கு தரவில்லை, இனிமேல் தர போவதும் இல்லை என்பதை முழக்கமாக முன்வைத்துதான் நாங்கள் இங்கே முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். இந்தியாவினுடைய இந்த அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாத, அரசியல் சாசன உரிமையை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு அரசு எதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக இந்தியாவிற்கு நாங்கள் வரி கொடுக்க வேண்டும்? எதற்காக இந்தியாவினுடைய கட்டமைப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக இந்தியாவினுடைய சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக இந்தியாவின் பாராளுமன்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த தேசிய இன உரிமை என்பதை ஐநாவினுடைய சாசனம், மனித உரிமை சாசனம் 156, 157 தெளிவாக சொல்லுகிறார்கள். ஒரு தேசியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை மக்களாக எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் தமிழ் தேசிய இனம். இந்த உரிமையை எங்களுக்கு ஐநாவினுடைய மனித உரிமை சாசனம் வழங்கி இருக்கிறது. அந்த சாசனத்தில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது. ஆக இந்தியா ஏற்றுக்கொண்ட அந்த சாசனத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகிறோம், காவிரி உரிமை என்பதும், இங்கே வாழ்வாதார உரிமை என்பதும், பொருளாதார உரிமை என்பதும் என்பது தேசிய இன உரிமை, என்பது தமிழ் தேசிய இனத்தின் உரிமை. இதில் இனிமேல் இந்தியா தலையிடக்கூடாது. பாகிஸ்தானிற்கு சிந்து ஒப்பந்தத்தின் மூலமாக தங்கு தடையற்ற தண்ணீரை இந்தியா வழங்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை வழங்க முடியாது என்றால் பாகிஸ்தானை விட மிக மோசமான எதிரியாக தமிழ்நாட்டை இந்திய அரசு நடத்துகிறது என்பதை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆக பாகிஸ்தானிடம் கூட நட்பு பாராட்டி தண்ணீரை தரக்கூடிய டெல்லி அரசு, இந்திய அரசு, மோடி அரசு தமிழனுக்கு தண்ணீர் தரவில்லை என்றால் தமிழ்நாட்டை அண்டை நாடாக இந்திய அரசு நடத்துகிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்தியாவிற்கு அண்டை நாடாக இந்தியா நினைக்கும் என்றால் இந்தியாவினுடைய அலுவலகங்கள் தூதரகங்களாகத்தான் இங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் மக்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்த வகையில இந்திய அரசு உடனடியாக எங்கள் உரிமை 177 TMC அல்ல, 360 TMC தான் எங்கள் உரிமை. 360 TMC உறுதி செய்ய வேண்டும். அதற்கு மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடக்கும். இந்த போராட்டம் இதோடு முடிந்துவிட போவதில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். சிறை செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு சிறை ஒருபொழுதும் எங்களை அச்சுறுத்தாது. அதற்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை, வழக்குகளுக்கு அஞ்ச போவதில்லை. பாஜக மோடி அரசு, எடப்பாடி அரசை நீக்குகின்ற வேலையை இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் செய்து முடிக்கும் என்பதை திறந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இங்கிலீஷ் சேனல் வந்திருக்காங்க பார்த்தா சார். What is your demand through this protest? We are calling Indian government has failed to constitute the Kaveri management, and Tamil rights in the Kaveri is 360 PMC as per the 1924 agreement. That is how the water been flown into Tamil Nadu. But Indian Supreme Court and the tribunal reduced that to 205 PMC. Even now, that was not ensured. Only 177 TMC has been ensured. India have failed in protecting Tamil rights, and we sincerely feel that India lost the legitimacy to. முன்னாடி முன்னாடி வெளியில என்ன எடுங்க அந்த பக்கம் போயிருங்க சார். நாங்க வேலை பார்க்கல சார், கொஞ்சம் அங்கேருந்து எடுங்க போங்க ப்ளீஸ். அங்கேருந்து எடுங்க சார், நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் சார். இந்த பாருங்க அங்கேருந்து எடுங்க. ஓ எடுக்க ஒட்டங்க ஒட்டங்க வரியை மட்டும் வாங்குகிற இந்திய அரசு காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு வழங்க முடியாது. இந்த துரோகத்தினை நாங்கள் முறியடிக்கும் வரை இதை தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கிறது. இந்திய அரசுக்கு எதிராக